வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளிச்சக்கீரை கடை இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க, அதுக்கு புளிச்சக்கீரைங்க 20 சின்ன வெங்காயங்க, பூண்டு 10ங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறோங்க. இதெல்லாம் ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாங்க. பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் இது மாதிரி ஒன்று ரெண்டாக அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. புளிச்சக்கீரை போடலாம். கீரையை போட்டாச்சுங்க. இப்போ அரைச்ச வெங்காயம் பூண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போடலாங்க. இதிலே தண்ணி இருக்குங்க, மூடி போட்டு வைக்கலாங்க. திறந்து பார்க்கலாங்க, தண்ணி இல்லைன்னு ஊற்றிக்கலாங்க. தண்ணி பத்தலைங்க, ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாங்க. கீரை நல்லா வெந்துருச்சுங்க, ஆறுனதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறிடுச்சுங்க, கடைஞ்சிக்கலாம். கடை முடியலன்னா நீங்கள் மிக்சிலையும் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கடையணுங்க. இது மாதிரி நல்லா கடைஞ்சிக்குங்க, அவ்வளோதானுங்க. புளிச்சக்கீரை கடையில் ரெடிங்க. இதோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.